ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மீ நக்ஷத்ரா. இதுக்கு முன்னாடி நம்ம சிவில் கண்டெம்ப்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம கிரிமினல் கண்டெம்ப்டையும் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிவில் கண்டெம்ப்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ப்ட், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிவில் கண்டெம்ப்டுக்கும் கிரிமினல் கண்டெம்ப்டுக்கும் நடுவில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிவில் கண்டெம்ப்ட் அப்படின்றது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் செக்ஷன் 2B சொல்லியிருப்பாங்க. ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் செக்ஷன் 2C சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பாருங்கள், வில்ஃபுல் டிஸோபீடியன்ஸ் அப்படின்றது சிவில் கண்டெம்ப்டில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆர்டர் கோர்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ஆர்டரை மதிக்கணும் அப்படின்னு தெரியும். அதை வில்ஃபுல்லாகவே கோர்ட்டோட ஆர்டரை வந்து ப்ரீச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஆர்டர் அப்படின்றது மட்டும் கிடையாது, கோர்ட்லேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், டிசிஷனாக இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம், ரிட்டாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெரியும். தெரிஞ்சும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு வில்ஃபுல்லாக வந்து டிஸோபே பண்ணுறது சிவில் கண்டெம்ப்ட். கிரிமினல் கண்டெம்ப்டில் பாருங்கள், அது ஒரு பப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ பப்ளிகேஷன் அப்படின்றது அவங்க எழுத்து மூலமாக அவங்க எழுதி பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்க பேசுகிற விஷயம், ஏதாவது ஒரு சைன் மூலமாகவோ ஒரு டிராயிங் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டோட ரெப்யூட்டேஷனை அவங்க குறைக்கிற மாதிரி நடந்துக்கிறது. ஸோ கோர்ட்டுக்குன்னு ஒரு உயர்ந்த ஒரு கௌரவம், ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பெக்டை வந்து குறைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் அது கிரிமினல் கண்டெம்ப்டுக்குள்ளே வரும். ஸோ சிவில் கண்டெம்ப்ட் அப்படின்றது ஒரு இன்டைரக்ட் கண்டெம்ப்ட், ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது ஒரு டைரக்ட் கண்டெம்ப்ட். இப்போ சிவில் கண்டெம்ப்டில் பாருங்கள், வில்ஃபுல்லி டிஸோபேயிங் த கோர்ட் ஆர்டர் ஆர் வில்ஃபுல்லி ப்ரீச்சிங் ஹிஸ் ஓன் அண்டர்டேக்கிங் ஆர் த சிவில் கண்டெம்ப்ட்ஸ். ஸோ கோர்ட்டோட ஆர்டரை வில்ஃபுல்லாகவே ப்ரீச் பண்ணுறது, ஸோ எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணும்னே அதை வந்து ப்ரீச் பண்ணுறது, இல்லைன்னா கோர்ட்டில் இவங்க சொல்லியிருப்பாங்க இந்த விஷயங்களை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய ஓன் அண்டர்டேக்கிங், பட் இதே வந்து அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்யாமல் விட்டுறது, இது வந்து சிவில் கண்டெம்ப்ட். இப்போது கிரிமினல் கண்டெம்ப்டில் பாருங்கள், இந்த ஃபாலோயிங் கேசஸ் எல்லாமே வந்து கிரிமினல் கண்டெம்ப்டில் வரும். அதாவது கோர்ட்டை வந்து ஸ்கேண்டலைஸ் பண்ணுறது, அதாவது கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி ஜட்ஜு, ஸோ அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க நடந்துக்கிற எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸில் தலையிடுறது, கோர்ட்டில் ஜட்ஜு அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தலையிடுறது, ஜட்ஜை போய் சந்தித்து அவங்கள அந்த ஆர்டரை வந்து அவங்களுக்கு ஃபேவராக வந்து எழுத சொல்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து கிரிமினல் கண்டெம்ப்டில் வரும். சிவில் கண்டெம்ப்டை பொறுத்த வரையிலும் இட் இஸ் லெஸ் சீரியஸ், ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது மோர் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது சிவில் கண்டெம்ப்டை பொறுத்த வரையிலும் பார்ட்டிஸ் மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, டிஃபெண்டண்ட்டும் பிளெயின்டிஃபும். இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆர்டரை வந்து ஒபே பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரை பொறுத்து தான் அந்த கண்டெம்ப்ட் அப்படின்றது இருக்கும். ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்த வரையிலும் இது வந்து ஒரு அக்ரிகேட்டடான விஷயம், ஒட்டுமொத்த கோர்ட்டை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அக்ரிகேட்டடாக இருக்கிறதுனால இதை மோர் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக சிவில் கண்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரீவ்டு பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரை அவங்க வந்து டிஸோபே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுடைய பார்வைக்கு ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவோ ஒரு நோட்டீஸ் மூலமாகவோ அவங்க கொண்டு போவாங்க. ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்தவரையிலும் கோர்ட்டே இம்மீடியட்டாக அங்கே ஒரு கண்டெம்ப்ட் நடக்குது அப்படின்னா அது கோர்ட்டே அதுக்கான என்ன சொல்கிறது கிரிமினல் கண்டெம்ப்டுக்கான ஆக்ஷனை இம்மீடியட்டாக எடுத்துருவாங்க. இப்போது சிவில் கண்டெம்ப்டில் பாருங்கள், ஏக்கு ஃபேவராக ஒரு இன்ஜங்ஷனை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பிக்கு அகெயின்ஸ்டாக முடியுது ஒரு சிவில் சூட்டில். ஸோ இந்த இடத்துல பிக்கு அவங்க என்ன விஷயங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை அவர் பண்ணணும், அப்படி அவர் அதை பண்ணாமல் விட்டார்னா அது சிவில் கண்டெம்ப்ட். ஆனால் இப்போ கிரிமினல் கண்டெம்ப்டில் இப்போ கோர்ட் வந்து ஒரு ஜெயிலருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரிண்டெண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு பர்டிகுலர் கைதியை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ரிலீஸ் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவங்க ஒரு ஜட்ஜோட ஆர்டரை மதிக்காமல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இது கிரிமினல் கண்டெம்ப்டுக்குள்ளே வரும். இன் அ ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் கோர்ட் வந்து டிஃபெண்டண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பீரியடில் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட்டை நீங்கள் பிளெயின்டிஃபுக்கு வந்து நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட் டியூரேஷனையும் அமௌண்ட்டும் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறமும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெப்டர் வந்து செலுத்த வேண்டிய பணத்தை சரியாக செலுத்தாமல் விடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ப்ரீச்சை வந்து
சிவில் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கிரிமினல் கண்டெம்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை வந்து அவங்க தயார் பண்ணி வைக்கிறது, அது ஒரு ஃபோர்ஜரியான ஒரு அஃபிடவிட்ஸை தயார் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இது கிரிமினல் கண்டெம்ட்டில் வரும். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த சிவில் கண்டெம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்டைரக்ட் கண்டெம்ப்டாக இருக்கும். ஸோ இந்த இன்டைரக்ட் கண்டெம்ப்ட் அப்படின்றது கோர்ட்னால் கோர்ட் மூலமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆர்டராக இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம். ஸோ அதை வந்து அவங்க வயலேட் பண்ணுறது, அதை வந்து மதிக்காமல், கோர்ட்டுடைய ஆர்டரை வந்து மதிக்காமல் நடந்துக்கிறது சிவில் கண்டெம்ப்ட். பட் கிரிமினல் கண்டெம்ப்டில் மெஜாரிட்டி ஆஃப் த கண்டெம்ப்ட்ஸ் அப்படின்றது டைரக்ட் கண்டெம்ப்டாக இருக்கும். ஸோ டைரக்ட் கண்டெம்ப்ட் அப்படின்றது கோர்ட் அத்தாரிட்டி ஆர் ஜட்ஜை வந்து நேரடியாக அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட். ஸோ கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டான வாசகங்களை வந்து எழுப்புறது, ஜட்ஜுடைய தீர்ப்புக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஏதாச்சும் ஒரு அனாய் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாமே வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட். அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஜென்ரலி த மெஜாரிட்டி ஆஃப் த சிவில் கண்டெம்ப்ட்ஸ் ஆர் டன் பை தி ஜட்ஜ்மெண்ட் டெப்டர் or any other person whom the court has already directed an order to do a certain civil work. இப்போ கோர்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது டெப்டராக இருக்கலாம், அதாவது கடன் வாங்கினவங்க அந்த மாதிரி பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற யாராவதுமாவும் இருக்கலாம். எந்த ஒரு கேஸ்லையாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஆர்டரை வந்து ஜட்ஜ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை அவங்க மதிக்காமல் நடந்துக்குவாங்க, இதுதான் சிவில் கண்டெம்ப்டில் நடக்கும். ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க யார் வேணாலும் இந்த கிரிமினல் கண்டெம்ப்டுக்குள்ளே வரலாம். ஸோ இந்த சிவில் கண்டெம்ப்டுக்குள்ளே அந்த டெப்டரோ இல்லை அந்த கேஸு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க, கிரிமினல் கண்டெம்ப்டில் யாராக வேணாலும் இருக்கலாம். கோர்ட்டுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸாக இருக்கலாம், விட்னஸாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், இல்லை அங்கே கோர்ட்டு மூலமாக சமன் பண்ணி வர வச்சுருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம். ஏன் சில சமயங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் ஆர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அவங்களாவும் கூட இருக்கலாம். இப்போ சிவில் கண்டெம்ப்டில் த டிகிரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ரிக்வயர்ட் லெஸர் டு தட் ஆஃப் கிரிமினல் கண்டெம்ப்ட். ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டில் த டிகிரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தேவை. அண்ட் அப்பாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் கண்டெம்ப்டை பொறுத்தவரையிலும் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் ஒரு அன்கண்டிஷ்னலான அப்பாலஜி வந்து கோர்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இல்லை அவங்க ஆல்ரெடி எந்த ஆப்ளிகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்களோ அந்த ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கோர்ட் வந்து மன்னித்து விட்டுடுவாங்க. ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டில் பொறுத்த வரையிலும் அப்பாலஜி அப்படின்றத அக்செப்ட் பண்ணுவாங்க, பட் அதுக்காக அவங்களோட பனிஷ்மெண்ட்டை வந்து பெரிய அளவில் எல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. சில சமயங்களில் ஒரு சிவில் கண்டெம்ப்ட் அப்படின்றது கிரிமினல் கண்டெம்ப்டாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்த வரையிலும் ஒரு கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எந்த காரணத்துலேயும் ஒரு சிவில் கண்டெம்ப்டாக வந்து மாற்ற முடியாது. சிவில் கண்டெம்ப்ட் அப்படின்றது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் பார்ட்டிஸுக்குள்ளே தான் வரும். அந்த சூட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பார்ட்டிஸாக இருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கான டெப்டராக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸரோ அத்தாரிட்டியோ அந்த குறிப்பிட்ட நபருக்குள்ளே மட்டும்தான். அந்த கோர்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டரை ஆகட்டும் இல்லை அந்த டைரக்ஷன் ஆகட்டும் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் நபர்கள் மட்டும்தான் இந்த சிவில் கண்டெம்ப்டுக்குள்ளே வருவாங்க. ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்த வரையிலும் இது யாருக்கு வேணாலும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அது விட்னஸாக இருக்கலாம், அட்வொகேட், போலீஸ் ஆஃபீஸர், ஸோ யாருக்கு வேணாலும் இந்த கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது வந்து அப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிவில் கண்டெம்ப்டை பொறுத்தவரையிலும் மென்ஸ் ரியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். ஏன்னா ஒருத்தர் இந்த ஒரு ஆர்டர் ஆகட்டும் ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய மென்ஸ் ரியா, அதாவது அவங்களுடைய கில்ட்டி மைண்டை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கிரிமினல் கண்டெண்ட்டை பொறுத்தவரையிலும் மென்ஸ் ரியா வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதுக்கடுத்தா மெஜாரிட்டி ஆஃப் த சிவில் கண்டெம்ப்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் அந்த கண்டெம்னருக்கு அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அப்படின்றத கொடுப்பாங்க. ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்ட் வந்து எந்த விதமான வாய்ப்பு அப்படின்றத வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ சிவிலில் ஒரு கண்டெம்ப்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்து பார்ப்பாங்க, பட் கிரிமினலில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆக்ட்டுக்கு அவங்க ஆட்டிடியூடுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான
கண்டெம்ட் அப்படின்றத ஆன் த ஸ்பாட்டே வந்து இம்போஸ் பண்ணிடுவாங்க. சில ஜென்யூன் கேஸஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டெம்னர் வந்து அவங்களுக்கு சாதகமான அவங்களுடைய சூழ்நிலைகளை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த எவிடன்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பரிசீலனை பண்ணி அவங்களுடைய விஷயங்களை கோர்ட் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்றத பொறுத்தவரையிலும் எந்த விதமான எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பு அப்படின்றத வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்றது இம்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா த கண்டெம்னர் இஸ் நாட் அலவுட் டு புட் ஃபார்வர்ட் எவிடன்ஸ் ஆன் சர்க்கம்ஃபரன்சஸ் டு ஜஸ்டிஃபை தி இம்ப்யூட்டேஷன். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு சிவில் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் நக்ஷத்ரா.